வேல் முருகனுக்கு அரோகரா, திருவடக்கடை முருகனுக்கு அரோகரா, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா. ஏழுமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா? கோவிந்தா கோவிந்தான் தான் சொல்லணும். கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்க? போடடே, போய் பஞ்சர் ஓட்டுறா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. சாமி, திருத்தணிக்கா போற? ஆமா தாயி. ரொம்ப நாள் வேண்டுதல். ரெண்டு அஞ்சு இருக்குமா? இருக்கு தாயி, பத்து வச்சிருக்கீங்களா? ஆ, குடுக்குறேன். நம்ம கிட்ட இருக்கிற பதினஞ்சு, தாய் குடுக்குற அஞ்சையும் சேர்த்தா நைட்டு கோட்டர் காச்சு. இந்த தாய் ரெண்டு அஞ்சு, பத்த கூட. என்னது? பத்து பைசா. இந்த பத்து பைசா வச்சுட்டு தான் ரெண்டு அஞ்சு இருக்கான்னு கேட்டியா? என்கிட்ட ரெண்டு அஞ்சா வாங்கி ஒன்னு இந்த ஹோட்டலில் போட்டுட்டு இன்னொன்னு எங்க கூட்டு போய் போட போற? இது ரொம்ப நாள் வேண்டுதுலே. இந்த பத்து பைசா வச்சு திருத்தணிக்கு போன முருகன் வேற புடிய குத்தி போற. போ, போ. ஐயா மாறு, அம்மா மாறு, காணிக்க போடுறத கணக்கு பார்க்காதீங்க. ஆண்டவனோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணும்னா கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க. பஸ்க்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, உண்டியில போட்டு நடந்தே போங்க. தம்பி, அண்ணா, மறையறமா போறீங்க? ஈவினிங் 7:30 மேல ஏறிடுவாங்க. இது ஒரு வேண்டு வேலை, இதை கொண்டு போய் மறையில சேர்த்துடணும். ஆண்டவா, கோட்டருக்கு வழி பண்ணு, சில்லி சிக்கருக்கு எங்கடா அலையிறதுன்னு நினைச்சேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியடா முருகா. தம்பி, எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும். அது மலை மேல எதுக்கு கூவிட்டு கீழே கூவ போது பாருங்களேன். முருகா, முருகா, இந்தாங்க ஏதோ என்னால முடிஞ்சது. ஐயா, மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க, நீங்க நல்லா இருக்கணுங்க. முருகா, ஆண்டவா. அண்ணே, 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 அண்ணே. சரவணு எங்கடா வந்த? உங்களை தேடி தானே வந்தேன். நான் உன்னை தேடிட்டு வந்தேன். எதுக்கு? சரி, சரவணு யாராவது இருக்காங்களா? கஷ்டமே இல்ல. இதை கொண்டு போய் சேவ் பண்ணி வையே, நான் சாயந்தரமா வந்து வரத்துக்கிறேன். அண்ணே, இதை விட ஒரு முக்கியமான சமாச்சாரம். நம்ம தொகுதி பேச்சாளர் சைதை தமிழரசி தாக்கப்பட்டாகிட்ட. ஐயோ, தமிழரசி தாக்கப்பட்டார்களா? எங்கே தாக்கப்பட்டார்கள்? எதால் தாக்கப்பட்டார்கள்? எப்படி தாக்கப்பட்டார்கள்? உனக்கு அப்புறம் தெரியும். எந்த செய்தியா இருந்தாலும் நம்ம சலூனுக்கு வந்த ஒரு பாடதா அச்சுலிய ஒரு. சரி, தலைவர் இப்ப எங்க இருப்பாரு? சூப்பர் பா. ரொம்ப நாள் இப்படி சாப்பிட்டு என்ன? ரெண்டு பிளேட் நல்லியலம்பு. இன்னும் ரெண்டு பிளேட் நல்லியலம்பா? இதுக்கு மேல என் கால தாங்க இருக்கு. சாப்பிடுறத பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிருவேன். ஏதாச்சும் ஆர்டர் பண்ண எடுத்து வரதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு, நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருமா? ₹250. என்ன, நீங்க ரெண்டு பேரும் இணைபடியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? அரையும் குறையுமாறுக்கு வயிறு கட்டி போயிட்டு என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிட்டுக்கிட்டு ஆடுது, என்ன கண்டா கிட்டுக்கிட்டு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப்பர் கொண்டு வரா. போடா. என்னென்ன கேட்காம ஏயாளர? பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், கைதை தொகுதி, தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா? கம்பரை இல்லையா? கரையடைப்பு இல்லையா? அத்தால் இல்லையா? கரையடைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆனா நமக்கு அதெல்லாம் தேவையா? அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க, இதுதான சந்தர்ப்பம். கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவோம். உனக்கு துணி வேணும்னு சொன்னில, எப்படி கிடைக்கான ஒரு மிதி துணி எடுத்துக்க. ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு, அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க. துரை, அந்த கடைசியில் ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான், எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாள் எடுத்துறியா? இந்த படை போதுமா? அட சொல்லி தரங்க வேணுமா? இந்த படை போதுமா? அட சொல்லி சொல்லி விட்டணுமா? கடை அழைப்பு, அழைப்பு உட்கார்லன்னா பெருச்சாளி மாதிரி இருப்பேன்.
எனக்காகத்தான் சொல்றேன், சும்மா யாருக்காக யாருக்காகங்கிற? வீட்டுல யாருக்கும் ஐ பிகர் யார் நீங்களா? பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக நிதி திரட்டலாம்னு வந்திருக்கோம். யாரு பாதிச்சிருக்காங்க, யாருக்காக நிதி? ஜம்பிங்கிற ஜான்சி ராணி, தில்லுங்க டிஸ்கோ சான், ஜகா வாங்குறத ஜக்கம்மா, அந்த பரம்பரையில வந்த எங்கம்மா சைதை தமிழரசி. இந்த தல்லாறு வயதிலும் பொல்லாறு புரியன தவறுகளை சுட்டிக்காட்டும் தங்க தலைவி. அதற்காகத்தான் தாக்கப்பட்டா எங்கள் தலைவி. அவர் பேச்சை எங்கள் உயிர் மூச்சு. சைதை தமிழரசியா? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அம்மாவுக்கு எல்லா விஷயம் தெரியும் போல. ஆமா, நீங்க சைதை தமிழர்ச்சிய பாத்துருக்கீங்களா? மணி 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 மணி, நான் நான் சொல்றேன். அவங்க தம்பிங்க. ஆமா, எங்க கதை அவங்க. இது மாமா. ஆமா, இப்ப அவங்க எங்க இருக்காங்க? மேல போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப உங்களால அவங்களை பார்க்க முடியாதுங்க. அவங்க இன்னைக்கும் நாளைக்கும். தம்பி, நானே சும்மா இருக்கிறேன், மாமாவுக்கு என்னடா இவ்வளவு வாங்க வேண்டி இருக்கு? இப்ப நான் சொல்றேன், அவங்க பேச்சு முச்சில்லாம இல்ல, பேசிட்டுதான் இருக்காங்க. பேசிட்டு இருக்காங்களா? யாரு? தமிழரசி. எங்க? இங்கதான். யாருகிட்ட? உங்ககிட்டதான். உள்ள பாருங்க. புரியலையா? நான் தான் தமிழரசி. மன்னிச்சிட்டாங்க, இருந்து ஒரு வாரம் சாப்பிட்டு போன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, முன்ன பின்ன பார்த்ததும் கிடையாது, நான் எப்படி இருப்பேன்னு கூட தெரியாது. ஆனா என் பேரை சொல்லி நிதி வசூலிக்க மட்டும் தெரியுது உங்களுக்கு. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என்கிட்ட நிதி கேட்பீங்க? உழைச்சு சாப்பிடுங்கிற அறிவு இல்ல உங்களுக்கு? நான் சொல்லுங்க, இவன் கேட்க மாட்டேன்ட்டான். உழைக்கிறதுக்கு நான் தயார். நானும் தயாரு. அம்மா, அம்மா, சரியான வேலை, கரெக்டான கூலி நான் தரேன். சரிங்களா? உங்களை மாதிரி ஆளுங்க தான் எனக்கு தேவை. வேலை நீங்க வெக்கமா இருக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லப்பா. தாங்க. எதுக்கு சொல்றது தெரியுமா? ரெண்டு பேருக்கு அளவு சரியா இருக்கான்னு பாத்துக்கிறதுக்கு. ஏற்கனவே நீ நாலு ரவுண்டு போட்டிருக்க, இது அஞ்சாவது ரவுண்டு. நாலு ரவுண்டுக்கு மேல போனால நீ தர ரேட்டுக்கு தாரதாப்பட்டி கூட பாட ஆரம்பிச்சிருவ. என்னைக்காவது ஒரு நாள் நாலு ரவுண்டு அடிச்சோட பாடி இருப்ப. தினம் நாலு ரவுண்டு அடிச்சோட பாடுவாங்களா? சொல்லிட்டு சொல்லிட்டு சரியா? இல்ல, அந்த தமிழரசி சைதை தமிழரசி. அவ்வா, அவள் கண்கள் ஹைடெக்ஸ் மைதப்பா, மூக்கு ரெண்டும் மாம், அவன் உதடு இருக்கு உதடு, அது க்ளோஸ் அப் டூத் பேஸ்ட், பல்லு கோல்கே ஜெல்லு, கண்ணு சோமனா சொர்க்கின்னு, காது அவதா சொல்லுறி. மொத்தத்தில் அவள் ஒரு டயானா கலாதேவி. எத்தார இந்துங்கோ எய்டீனா தொண்டியா. தெரியாது, நான் ஸ்கிரீனோட லெந்த சொன்னேன். துரை, போட்டு பாப்பியா? காசு கொடுத்து வாங்கினா போட்டு பார்க்கறேன் இருப்பேன். பார்க்கும்போது சொல்லு, உன் தயவிலேயே நானும் வந்து பார்த்துக்கிறேன். சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் வீட்டுக்கு போ. இந்த மாப்பிள்ள வீடே தெரியாதியா? கப்புன்னு இங்கே படு. யோ, என்னது படுக்க போறீங்களா? வாங்க வீட்டுக்கு போங்கயா. படுக்கிற இடத்த பாரு. நாங்க இங்கேயே படுத்துக்கிறோம். எங்களை சுத்தி நீ வீடு கட்டியா? கட்டுவோம் கட்டுவோம். மணி, பக்கத்துல மெத்த போட்டு வச்சுக்கிற, வந்து படு. படுக்கணும்ப்பா, இனிமே உட்கார்ந்து காலை நீட்டி சங்கடமா இருக்கு. யோ, பக்கத்துல நிக்கிறவ, யூ புஷிங், ஐ அம் ஸ்லீப்பிங். அட, இங்கிலீஷ் வேற, பெரிய தொல்லை முடிச்சவங்க போல. ஒரு நாளாவது காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்துருக்கீங்களா? நாங்க ஏன் பாக்கணும்? எங்க பேர் ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்து போட்டோம். நீங்க பாக்க மாட்டீங்களாக்கும். இது என்னடா சைக்கிள் செய்யல? என்ன பெரியமா இப்படி கேட்டு? நாங்க ரெண்டு பேரும் பெரிய ரவுடி இல்ல, எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும் சொல்ல முடியாது. கபால்ல சைக்கிள் செய்யற குறி மூஞ்சில் எரிஞ்சிட மாட்டேன். யார் மூஞ்சில? அவ மூஞ்சில் நான் எறிவேன், என் மூஞ்சில் அவன் எறிவான். அதானே, உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான்டா என் பிள்ளையும் கூத்தடிக்க ஆரம்பிச்சுட்டான். இல்லன்னா இதுக்கு முன்னாடி ஊருக்கு டிராமா போட்டு இருந்தாக்கு, இப்பதான் கூத்தடிக்கிறானா? வாய் மூடு. சங்கீத கூட்டா வீடா சாமி. அது கிடைக்கட்ட. நேற்று ராத்திரி எந்த கடையிலடா சாராயம் குடிச்சீங்க? நிதானமே இல்லாம நடு ரோட்ல கடந்திருக்கீங்க. சலூன் சாமி கண்டு கூட விட்டுட்டு போனான். ஆமாமா, நேத்து குடிச்சு சாராயம் இல்ல சாராயம்,
அது ரொம்ப மோசமான சரக்கு எகிரி அடிச்சு என்னமா. ஏப்பா இப்படி கண்ட கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயித்த கெடுத்துக்கிற, கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது. என் கண்ணு குட்டிக்கு அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதுங்கிறதுதான் என் கவலை. இத பாரு, இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது. ஆமா, இதத்தான் குடிக்கணும். பிசுக்கோத்த பிராந்தி. எனக்கு இப்பொழுதே சாப்பிடணும் போல் இருக்கிறது. எனக்கு சோடா கூட வேண்டாம், நான் அப்படியே சாப்பிடுவேன். சீக்கிரமுடை சீக்கிரமுடை. மசக்குட்டி, அம்மா உனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். குவாட்டர் பாட்டிலுக்கு பாகு பிரிவினியா? இந்த பாரு, பல்லு வளர்க்காம எல்லாம் குடிக்க கூடாது. பாரு, தினம் சாராயத்தை குடிச்சு குடிச்சு பல்லெல்லாம் மஞ்சளா இருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா பச்சையா மாறிடுமா? பாரு போடுற மசக்குட்டி, பல்லு பல பழம் இருக்குங்கிறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டாந்துருக்கேன். இந்த பாரு, பிளீச்சிங் பவுடர். இத போட்டு கழுவுனா கக்கூசே பல பலன் ஆயிடுதுப்பா. பிளீச்சிங் பவுடர் போட்டு பல்ல வளர்க்குங்க, டூத் பேஸ்ட் போட்டு கக்கூசை கழுவுங்க. சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நம்ம குடும்பம் விஞ்ஞான குடும்பம்ப்பா. இல்ல இல்ல, விளக்கிட்டு அப்புறமா குடிங்க. பேரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, எங்களுக்கு வீரம் இருக்காங்க, டெஸ்ட் பண்ணிட்டோம். நீங்க எல்லாம் மைக் டெஸ்ட் பண்றது இல்லையா? அது மாதிரிதான். தாய்மார்களே, என் தங்கத்தின் தங்கங்களே, தாய்க்குள்ள சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாள் இந்த சைதை தமிழரசி. எங்களுக்குள்ள எந்த விதமான தகராறு இல்லைங்க. அப்புறம் அடிச்சுக்கிட்டீங்க? சேர்த்து எங்களை திருட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டான்.
அதுக்கு சேட்டையில நீங்க அடிக்கணும். அவரை அடிக்க முடியாம தாங்க நாங்க அடிச்சுக்கிட்டோம். மானம் கெட்ட பசங்கள. எனக்கு என்னோட உயிர் நண்பன் மணிக்கும் மூக்கு வாயில ரத்தம். நீ யாருங்கறத சொல்லு, அதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருக்கிறாரா இல்லையாங்கறத நான் சொல்றேன். என்னையா யார் என்று கேட்கிறாய்? வங்க கடலோரம் சிங்கமர சங்க தமிழ் முழங்கும் தங்க தமிழ் மகள் இந்த சைதை தமிழரசி. ஓஹோ, ஏண்டி அந்த கவரிங் விளைவுக்காரி நீதானா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தாள வளதிய கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கி சொல்லிருப்ப. விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னடி சின்ன தப்பு? பெரிய தப்புனா வச்சுக்கயா. எப்படி வச்சுக்கிறது? உன்னால எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த இந்த ஏரியாவிலே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. நாங்க என்னமா பித்தாள வளதிய கொண்டு போய் சேட்டு கடையில அடகு வச்சு அதுல என் புள்ள பிராந்தி வாங்கி குடிச்சு நடுரோட்டுல விழுந்து கிடந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே என் பிள்ளைய தேடிக்கிட்டு மூக்குத்தி வளவி அருணா கொடின்னு வந்த நடக்கிறது வேற. விளையாடாத, மரியாதையா பணத்தை வாங்கிட்டு மூக்குத்த திருப்பி கூட. தமிழே, எகிரி அடிச்சன்னா நீ தவளு. அவருதான் மூக்குத்தியே வாங்கலன்னு சொல்றாருல. என் மகர் சொன்ன பேச்சு தவறவே மாட்டாரு. மரியாதையா இடத்த விட்டு நகரு. என்னடி ஆளாத்தி எடுத்து துப்புற? தீர்த்து குடும்பமா ஒரு வயசுக்கு வர போற பொண்ணு, வயசுக்கு வந்த பொண்ணு திட்டுற தப்புமா? பின்னா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வெத்தல பாக்க வச்சு திட்டுறியா? என்னடி பயப்படுறது அடிப்பேன், இனிமே கடிப்பேன்.
செடி கெழவி என்னைய கடிச்சு. இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது. ஏன்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன், வேலை புடுங்குறதுல பேச்சுதான் போச்சு, ருசி மட்டும் போகலையா? இந்த கட்டு கட்டுற காரிங்கிரி வேணும்னு சொல்லி வாங்கி போடுற, அதுக்காக கைய புடிச்சு கடிச்சு வச்சிடாத. எனக்கு தேவையா இது? ஊட்டி விட வயசா இது? ஊட்டிக்கு அனிமன் போற வயசு? நல்ல வேலை உட்கார்ந்து இருக்கிற, நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் ஏறி வச்சு ஏறிட்டே ஊட்டணும். என்ன ஏப்ப ஊட்டியா? சாத்துடுப்பா, மேல இருக்கிற ஓடெல்லாம் எகிரிய போகுது. இது எனக்கு தேவையா இது? இந்த நிமிஷம் வரையா இனி படுத்துக்கிறாச்சா? புரியிலே உற வந்த உதாரி பங்காளி, புரிதின்னு சலிச்சதில்லை, பல்லும் வலிச்சதில்லை. புரியிலே உற வந்த உதாரி பங்காளி. போய் மாட்ட நோண்டு, அது சொல்லும். ஏயா, அன்னைக்கு அந்த கிழவி என்கிட்ட என்ன லொல்ல படிச்சு, இப்ப யாருக்கு 10 பேர் வராங்க, இங்க என்ன நடக்க போகுதுப்பா? உங்க சொந்தக்காரங்களா? உங்களுக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க கிடையாது. எப்படி இங்க வந்து ஒழிச்சிட்டு இருக்கியா? எங்க எம்எல்ஏ மேல நீங்க 3 மாசம் சேர்ந்து பெட்டிஷன் போட்டிருக்கீங்கல்ல? நான் தாண்டா போட்டப்ப என்ன செய்வேன்? என்ன செய்வே? நான் கேக்குறேன், உங்க சண்டையில இங்க வச்சுக்காதீங்க, வெளியே வச்சுக்கீங்க. அண்ணா இருங்கண்ணே, எனக்கு அந்த பெட்டிஷனுக்கு சம்பந்தம் இல்லைண்ணே. நான் நேரா வர்றேன், எம்எல்ஏவை பாக்குறேன், இந்த பொண்ணு அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டு ஒரு காசு காப்பி வாங்கி சாப்பிட்டு சௌரியமா நடந்து வந்துட போறேன். அண்ணா, அந்த எம்எல்ஏ இல்லைங்கண்ணே, அவர் வளர்க்கிற நாய் நல்லா இருக்குங்களான்னு அந்த நாய் நான் தானே வாங்கி கொடுத்தேன். நாய் வாங்க போலாம், வீட்டுக்கு வாடா. நீ மட்டும் தனியா உட்காந்து பேன் பார்க்க போறியா? வா, எம்எல்ஏட்ட சொல்லி ஊம பண்ணி கொடுத்து சேர்த்து. நேற்று இவன் ஞானி, இன்று இவன் ஊமை. அடடடா, இப்படி விழுந்து விழுந்து பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சரை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். அது வந்து வெறும் வார்த்தையா சொல்லாம கொஞ்சம் ராகத்தோட சொன்னா சீக்கிரம் புரியுமேன்னு பாடு. பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றேன். நல்ல ஞாபகப்படுத்தி பாரு, ராத்திரி நேரத்துல ஆளுக்கு நாலு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த பொண்ணை வர்ணிப்பியே, கண்கள் மை டப்பா, மூக்கு ஜெண்டோ பாம், உதடு குளோஸ், பல்லு ஜொல்லு, கண்ணம் சரவணாசூர் கிண்ணம், இந்த காதிருக்கே காது, காதிருக்கே காது. பை தி பை, இந்த மேடம் யார் தெரியுமா? உமைகளுக்கான படிப்புல டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்க. இந்த மாதிரி விசித்திரமான கேசுகளை ஹேண்டில் பண்றதுக்காகவே இவங்களை நாங்க கூடவே கூட்டு வருவோம். இப்போ உங்க மருமகனை இவங்க ஊம பாஷையில சைகையிலேயே சம்மதமானு கேட்பாங்க. அவரும் சைகையிலே சம்மதம் சொல்லிட்டாருன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். ஊம பாஷையா? வாயை திறந்து ஸ்ட்ரெயிட்டா பேசினாலும் வளவளன்னு உணர்வேன். என்னது, நாலு கவர்மெண்ட் ஆபீசருக்கு மாத்திருக்கானுங்க, வாயை திறந்து உண்மையை சொல்லிட்டோம்னா ஜாலியா தப்பிச்சிடலாம். பட்டனை சுட்டுருவாங்க டே. இல்ல, பாட கட்டுறதுக்கு மட்டும் நிச்சயமா நான் விட மாட்டேன். ஊம பாஷையிலேயே நம்ம பிரச்சனையை விளக்கமா சொல்லி எப்படியாச்சும் தப்பிச்சிடறோம் பாரு. கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா? மிஸ்டர் சக்திவேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு பரிபூரண சம்மதமா? இங்க நாலு ஆம்பளைங்க நாலு வாரமா என்ன இந்த வீட்டுக்குள்ள லாக்ல வச்சிருக்காங்க. லாக் புரியல? மறுபடியும் சொல்ற, இங்க அவங்க ஜெயில வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க புத்திசாலித்தனமா போலீஸ்ல விளக்கி எப்படி என்ன காப்பாத்த போறீங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க. ஷட் அப். ஏ, அவர் என்ன சொல்றாரு? என்ன சார் இது, இவர் இப்படி எல்லாம் கேட்பாரு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நீங்க கோபப்படுற அளவுக்கு அப்படி என்னதாமா சொல்லிட்டாரு? பக்கத்துல இருக்கிற நீங்க என்ன நாலு வருஷமா வச்சுட்டு இருக்கீங்களா? ஓஹோ, அது மட்டுமா? இந்த டபராக்களை என்ன சகிச்சுக்கிட்டு நாலு வருஷமா எப்படி நெருக்கமா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஐயோ,
நான் சொன்னது அந்த அம்மா தப்பா புரிஞ்சுக்கிச்சு. டேய், உனக்கு பாடம் தாண்டா. தனக்கு டன் தனக்கு தனக்கு டன். மிஸ்டர் சக்திவேலு, எனக்கு சைகை எல்லாம் தெரியாது. நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. அம்மா கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மிஸ்டர் சக்திவேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் 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 மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு உங்களுக்கு பரிபூரண சம்மதமா? 4000 ரூபா நான் உனக்கு தர. நீ என்ன காப்பாத்தி வெளிய கூட்டிக்கிட்டு போயிட்டீனா நான் ஜாலியா பறந்து போயிருவேன். அப்படி அவர் என்னதான் கேட்டாரு? பின்ன என்ன சார், 4 வருஷமா இந்த கிழவ உன்ன வச்சுக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு 4000 ரூபாய் தரேன், என் கூட ஒரு நாள் ஜாலியா இருக்கலாம் கேட்கலாம். அப்படியா கேட்டாரு? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? ரவுண்ட 5000 சொல்லி இருக்கப்படாது. மிஸ்டர் தம்பிதுரை, உங்க மருமகன வார்த்தை அளந்து பேச சொல்லுங்க. அவர் எங்கெங்க அளந்தாரு, எங்கெங்க பேசினாரு? நீங்க தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. லண்டன்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தாரு. பிரயாண கிளப்புல தன்னை மறந்து ஏதோ பேசிட்டாரு. இது சட்ட பிரச்சனை, இதுல எந்த சிக்கலும் வரக்கூடாது. அவர் சுயநலனோட இருக்கும்போது சொல்லி அனுப்புங்க, நாங்க வர்றோம். வாமா, ஒரு நிமிஷம். ஏமா, உண்மையாவே இந்த டபரா உங்களை 4 வருஷமா வச்சிருக்காரா? வெரி குட், வெரி குட். இனி யாருமே காணோம். என்னது, சேவல் கத்துற மாதிரி இல்லையே? ஒரு கோழி இங்க உட்கார்ந்து இந்த முட்டையை வச்சிட்டு போச்சு. அதே மாதிரி நானும் இங்க உட்கார்ந்து ஒரு முட்டை வைக்க போறேன். ராபிட்டே, கோழிதான் முட்டை வைக்கும், மனுஷனால முட்டை வைக்க முடியாது. தெய்வ குட்டோ, ஏ ராபிட்டுக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. அது எப்படி, இத்தனோண்டு கோழி முட்டை வைக்கும் போது இத்தா பெரிய மனுஷனால முட்டை வைக்க முடியாதா? ஐயோ, உனக்கு ஒண்ணுமே புரியலையா? எல்லாம் மறந்துட்ட. இது பாரியா, தொட்ட கோழி தான் முட்டை வைக்கும், சேவல் முட்டை வைக்காது. பொட்ட கோழியா? அப்படினா உனக்கு இது வேற புரிய வைக்கணுமா? இத பாரு, பொட்ட கோழினா பொண்ணு, அதாவது என்ன மாதிரி, சேவல்னா ஆடு, அதாவது பொண்ண மாதிரி. ராபிட், பொட்ட கோழினா நீயா? அப்படினா நீ எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு, நான் சாப்பிடணும். ஐயோ, பொட்ட கோழிதான் முட்டை வைக்கும், பொட்டச்சு முட்டை வைக்க முடியாதுயா? நீ ஊமையாவே இருந்துக்கலாம். நீ தானே உன்னை பொட்ட கோழி மாதிரின்னு சொன்ன, இப்ப ஏன் என்ன ஏமாத்துற? எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு. ஐயோ, என்னயா நீ, பொட்ட கோழி நினைச்சாலும் முட்டை வைக்க முடியாதியா? அது அது சேவலோட கொஞ்ச நாள் பழகி ஒன்னா சேர்ந்து குடும்பம் நடத்தினாதான் முட்டை வைக்க முடியும்.